ஸ்ரீநகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல சோ எல்லாருமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. சிலருமே கண்டிப்பா வாங்க. இட்ஸ் ஆல் வர்த் இட். வாங்கியாச்சுல வாங்க வீட்டுக்கு. இந்த மக்கள் களம் நிகழ்ச்சி என்பது நீங்க போய் எந்த அலுவலகத்திலையும் அரசு அலுவலகத்திலையும் அதிகாரிகளை சந்தித்து தேடி போய் இங்க இருந்து வண்டி பிடிச்சு போய் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம காத்திருந்து வெளியில போயிருந்தா இன்னொரு நாள் போய் மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்க ஊருக்கே இத்தனை அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் நேரா வந்து உங்ககிட்ட மனுக்களை வாங்கி உங்களுடைய கோரிக்கைகளை உங்ககிட்ட இருந்து வாங்கி அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மக்கள் களம் என்ற இந்த நிகழ்ச்சி. இதன் வழியாக உங்களுடைய மனுக்களை எல்லாம் வாங்கி எல்லா மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து சரி செய்யணும் முடியும்னு நான் சொல்லலை. எதையெல்லாம் பண்ண முடியுமோ நிச்சயமாக உறுதியாக அதை எவ்வளவு சீக்கிரமாக பண்ண முடியுமோ செய்து தருவோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அதே போல இன்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு அரசு திட்டங்கள் நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறோம். 780,000 ரூபாய் செலவிலே சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இடுபொருள், விதைகள், மகளிர் சுய உதவி குழுக்கான கடன் என்று 780,000 மேல் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்காக நலத்திட்டங்களை இந்த அரசு செய்ய போகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்காக அண்ணா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அதுபோன்று பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து இன்று 1,26,00,000 பணிகள் இந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 33 பணிகள் உங்களுடைய தேவைக்காக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த இந்த சாலை, அது கூட இப்போ புதுசாக போட்ட சாலை தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த திட்டத்தின் கீழ் புதுசாக இப்போ நம்ம முதலமைச்சர் ஆட்சி வந்த பிறகு நமக்காக போட்டு கொடுத்துருக்கக்கூடிய சாலை அந்த சாலை. அதே போல் பல்வேறு திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் மதியான உணவு கிடைக்கும் வரை சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி அந்த காலை உணவு பள்ளிக்கூடங்களிலே வழங்கக்கூடிய திட்டம், பள்ளி கூடம் அரசு பள்ளிகளிலே படித்திருக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போகும் பொழுது மாதம் 1,000 ரூபாய் படிக்க வச்சிங்கன்னா அந்த பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1,000 ரூபாய், என்ன எவ்வளவு தூரம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிஹெச்டி படித்தா கூட 1,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய செப்டம்பர் 15 தேதியிலிருந்து என்ன வருது, மகளிர் உரிமை தொகை வரப்போகுது. அதனால அந்த திட்டத்தின் வழியாக சரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரப்போகுது. 15 தேதியிலிருந்து 1,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்க போகிறார்கள். இது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த திட்டம், அது விரைவிலே இப்போ வரப்போகிறது. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே உங்களுக்கான அந்த உரிமை தொகை வழங்க இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நலத்திட்டங்களை முதல்ல கொடுத்து முடிச்சிடுறோம். கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்களை வாங்க வேண்டியவங்க முதல்ல வந்து வாங்கிட்டு போன பிறகு மனு வச்சுருக்கவங்க ஒரு 10 நிமிஷம் காத்துருங்க,
அதுக்கப்புறம் நீங்க வரிசையில வந்து மனுக்களை கொடுங்க. எத்தனை பேர் மனு வச்சிருந்தாலும் எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கிக்கிட்டு தான் போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.